கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிறது பாதிப்புக்குள்ளானது அந்த கொரோனாவில் அரசும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அந்த பாதிப்பில் ஊழியர்களும் கூடாதா இப்பவே எங்களுக்கு வேணும் மாதம் பொறுத்திருந்தாங்க தான் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் இன்னும் பொறுத்திருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொது தரப்பில் இருந்து முன்வைக்கலாம் கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சுக்கு பின்னாடி தான் சரி எங்க ஊதிய ஒப்பந்தம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இப்போ அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே பிரச்சனை வந்து வந்துருச்சு அது மட்டும் இல்லை வந்து கிட்டத்தட்ட இது கொரோனா கொரோனாவுக்கு பின்னாடி உள்ள பிரச்சனை என்பது மட்டுமல்ல கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடரக்கூடிய பிரச்சனை வெறும் எங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் மட்டும் எங்களுடைய கோரிக்கை இல்லை ஊதிய ஒப்பந்தத்திற்கு மேலே எங்களுடைய பணம் ஒரு எட்டாயிரம் கோடியை அரசாங்கம் எடுத்து செலவு செய்து விட்டது அந்த பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் உரிய கணக்கில் சேர்க்கணும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலே போராட்டம் நடத்தினோம் மூன்று அமைச்சர்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதாக சொன்னார்கள் இப்போ மூணு வருஷம் ஆகிப்போச்சு பிரச்சனைகள் தீரவில்லை இதனால் வந்து பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு முறையாக ஓய்வு கால பலன்கள் போய் சேரலை பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஐந்து ஆண்டுகளாக அகவிலைப்படி உயர்வு கொடுக்கவில்லை அதனால் இது ஏதோ கொரோனா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்பதல்ல ஒரு மூன்று நான்கு வருடங்களாக நீடிக்கக்கூடிய பிரச்சனை பொதுவாக போக்குவரத்து ஒரு சேவைத்துறை தமிழ்நாட்டில் நம்முடைய போக்குவரத்து வந்து கிராமங்களுக்கு பஸ் வசதி மாணவர்களுக்கு இலவசம் என்று சேவை மனைப்பான்மையோடு நடத்துது இப்போது மானியக் கோரிக்கையில் வந்து அமைச்சர் கூட வந்து மானியக் கோரிக்கை அறிக்கையில் முதல்வரியே என்ன சொல்கிறாருனா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சேவைத்துறை என்று சேவைத்துறையில் லாப நஷ்டம் பார்க்க முடியாது இப்போ இந்த கொரோனா காலத்தில் பேருந்துகளில் ஐம்பது சத பயணிகளோடு இயக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பேரிடர் காலங்களிலே நாங்கள் இயக்கியிருக்கோம் இப்படி போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி கொடுக்கணும் எங்களுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது நாங்கள் கடினமாக வேலை பார்க்கும்போது மற்ற துறை ஊழியர்களை விட ஏன் எங்களுக்கு குறையாக சம்பளம் கொடுக்குறீங்க இதுதான் கோரிக்கை அதனால் இது ஏதோ பத்து மாதத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எட்டு மாதத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய பிரச்சனை அப்படி நீடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து அரசாங்கம் காண எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்கள் இது சம்மந்தமாக தொடர்ச்சியான பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வேறு வழி இல்லாமல் தான் அந்த வேலை நிறுத்தத்துக்கு போயிடுவோம் நிச்சயமாக சார் இப்படி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் கூட நிப்பாட்டி தானே வச்சிருக்கிறாங்க இல்லை இல்லை அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க எங்களுடைய ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரிலிருந்து இதுவரைக்கும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக அறுபத்தி மூன்று மாதங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கவில்லை இப்பொழுதும் வழங்கவில்லை இந்த இதுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை மட்டும் எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் நாங்கள் என்ன சொல்கிறோம் நிலுவைத் தொகையை கூட பின்னாடி கொடுங்க பின்னாடி பேசிக்கலாம் ஆனால் இப்போ கரண்டில் வந்து அகவிலைப்படி உயர்வு கிடைத்தால்தான் ஓய்வு அவங்களுக்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒரு ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் பென்ஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்கணும்னா அகவிலைப்படி உயர்வு என்பது கொடுக்கணும் அதை கிட்டத்தட்ட வந்து ஏழு மாதங்களாக அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்குது இப்போ ஒன்றரை லட்சம் பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்கிற கோரிக்கை என்பது நிறைவேற்ற முடியாத ஒரு பணமாக இல்லை இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்க்க முடியாது இது அரசாங்கத்தினுடைய கொள்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இன்றைக்கு தமிழக அரசு சமீபத்தில் பட்ஜெட்லாம் போட்டிருக்குது ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் அரசாங்கத்துக்கு கடன் இருக்கிறது இப்போ அந்த படனை அவர்கள் வந்து வாங்கியது பல நலத்திட்டங்களுக்கு என்றெல்லாம் சொல்கின்றார்கள் நாங்கள் சொல்வது இந்த போக்குவரத்து கழகங்கள் என்பது ஒரு சேவைத்துறை அப்போ இந்த சேவைத்துறை என்ற அடிப்படையில் இதற்கு அரசாங்கம் இந்த இவ்வளவு நலத்திட்டங்கள் செலவழித்த அரசாங்கம் இந்த கழகங்களுக்கு என்ன கொடுத்தது கழகங்களுக்கு கொடுக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் உருவாது அதிகபட்சமாக போனால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படலாம் இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் என்பது ஒட்டுமொத்த தமிழக அரசினுடைய பட்ஜெட்டோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு சதமானம் ஒன்றரை தான் இந்த நாலாயிரம் கோடியும் போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுப்பதில்லை இன்றைக்கு கிராமப்புறங்களில் வழித்தட பேருந்துகள் ஓடுது அதில் இழப்பு ஏற்படுது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா இப்போது சென்னை நகரத்தில் ஒரு பேருந்து ஓடுதுன்னா வழக்கமாக ஒரு முந்நூறு கிலோமீட்ரு ஒரு நாளைக்கு ஓட்டுவாங்க அந்த முந்நூறு கிலோமீட்ரு ஓட்டக்கூடிய அந்த பேருந்தினுடைய வருமானம் ஒரு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய் வரும் ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் ஏறுவாங்க ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் ஏறுன அப்புறம் மூவாயிரம் டு ஒரு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் வரும் இதே முந்நூறு கிலோமீட்ரு சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒரு ஆம்னி பஸ் ஓடுதுன்னு வச்சு ஒரு தனியார் பேருந்து ஓடுதுன்னா அந்த பேருந்தினுடைய வருமானம் முந்நூறு கிலோமீட்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சு பயணிகள் நாற்பத்தஞ்சு பயணிகள் ஏறக்கூடிய அந்த பேருந்தினுடைய வருமானம் இருபதாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் ஏறக்கூடிய இந்த பேருந்துடைய வருமானம் ரூபாய் என்னென்னா இது மக்களுக்கு சேவை அடிப்படையில் கட்டணம் நிர்ணயம் நிர்ணயப்பட்டிருக்குது இப்போ அவர்களுக்கு இவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு பத்து பதினைந்தாயிரம் ரூபாய் இழப்பு இருக்குது இந்த இழப்பில் நான் பதினஞ்சாயிரம் கூட இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலே போக்குவரத்து கழகங்களுடைய இழப்பை வந்து ஈடுகட்ட முடியும் இவ்வளவு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய மானியம் தானோ தவிர இது கழகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் இல்லை தமிழக மக்கள் சலுகை விலையில் பயணம் பண்ண வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய மானியம் அதனால் வந்து இதையெல்லாம் அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுத்து இன்றைக்கு வந்து சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வேண்டி இருக்குது போல் விபத்தை குறைக்க வேண்டி இருக்குது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தணும் இதுக்கெல்லாம் பொது போக்குவரத்தை மேம்படுத்தணும் உலகத்தில் பல நாடுகள் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு தனியான நிதி என்பது வழங்குகிறாங்க இப்போ சமீபத்திய ஒரு புள்ளி விவரம் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்னல்லையும் ஒரு நிமிடம் வண்டி நின்றுச்சுனா ஒரு நிமிடம் சிக்னல் ஆஃப் ஆச்சுன்னா மொத்தம் வந்து பத்தாயிரம் லிட்டர் எரிபொருள் வே வீணாக போகுது இப்போ இது மாதிரி வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சமூக கண்ணோட்டத்தோடு பார்த்து பொது போக்குவரத்தை மேம்படுத்தணும் பொது போக்குவரத்துக்கு நிறைய பணங்கள் செலவழிக்கணும் இப்போ மெட்ரோ ரயில் இருக்குது மெட்ரோ ரயில் வந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பிளான் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மெட்ரோ ரயிலுக்கு பயன்படுத்துகிறாங்க தினமும் ஒரு எண்பதனாயிரம் பேர் பயணம் பண்ணுறாங்க எண்பதனாயிரம் பேர் பயணம் பண்ணக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலுக்கு ஒன்றரை லட்சம் கோடி அரசாங்கம் கொடுக்குது இது வந்து த இப்போ சென்னை நகரத்தில் வந்து நாற்பது லட்சம் பேர் பயணம் பண்ணக்கூடிய இந்த கார்பரேஷனுக்கு நாங்கள் ரொம்ப கேட்கல அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு புறம் தினமும் வந்து ரெண்டு கோடி பேர் போகக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு வருடத்திற்கு ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் இது பொதுமக்களுடைய போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் செலவழிக்க வேண்டிய படம் என்று அரசாங்கம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நிச்சயமா சார் இல்ல பொது போக்குவரத்தை மேம்படுத்தணும் அப்படிதான் செயல்படணுங்கிற விஷயத்த நீங்க முன்வைக்கிறீங்க இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நம்ம பார்க்கும் போது எதார்த்தமா எழுகிற ஒரு கேள்வி எல்லா இடங்கள்லயும் முழுதா பேருந்து இயக்கப்படுதா அப்போ இன்னொன்று ஸ்கூல் ஒரு பக்கம் இல்லை காலேஜும் போகிறவங்க அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது நிறைய பேர் வீட்டிலேருந்து இருந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு வந்துட்டாங்க வீட்டில்தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது தான் பேருந்து வந்து இயக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஏன் இந்த கோரிக்கை நம்ம நிறைவேற்றணும் படிப்படியாக பேருந்து போக்குவரத்து குறைச்சிடலாம்ங்கிற இன்னொரு செயல் திட்டத்தோட அரசாங்கம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருந்ததுல அதான் சமூக கண்ணோட்டமே இல்லாத திட்டம் இப்போ சமீபத்தில் வந்து பல உச்சி மாநாடுகள்லாம் நடந்தாங்க உலகத்தில் கார்பன் இதை குறைப்பதற்கு நாங்கள் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு சொல்றாங்க இல்லையா அப்போ வந்து இது வந்து பொது போக்குவரத்து என்பது வந்து இதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை அதனால் இது ஏதோ வந்து கொரோனா காலம் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிதுன்னா நிறையா டூ வீலர் ஓடிச்சுன்னா நிறையா கார் ஓடிச்சுன்னா பெட்ரோல் டீசல் நிறையா செலவாகும் விற்பனையாகும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு கூடுதல் வரி கிடைக்கும்ங்கிற நோக்கத்தோடு தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பக்கம் மரக்கன்றை நட்டுக்கிட்டு மறுபக்கம் வந்து பெட்ரோலையும் டீசலையும் கொளுத்தி விட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்படி சமூக கண்ணோட்டமாக இருக்க முடியும் இந்தியாவை தவிர ஐரோப்பிய நாடுகள்ல கூட இவ்வளவு வீலர் கிடையாது தான் வீலர் அதிகமாக இருக்குது மூன்றாம் உலக நாடுகள் அமெரிக்கா அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய முடியாதா ஐரோப்பிய நாடுகளில் உற்பத்தி செய்ய முடியாதா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சொந்தமாக கார் வாங்குவதற்கு பல்வேறு விதமான அதே உங்க மேல திரும்ப அரசாங்கம் திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பஸ் போறாங்க அப்படின்னு திரும்ப வந்து அதான் அண்ணன் சொன்னது போல கொரோனா காலத்தில் அரசாங்கம் பஸ் ஓட்டாத நிலையில் பேருந்தே இயக்குங்கள் என்று சொல்லி நாங்க வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினோம் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுத்தோம் பத்திரிகைகளுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டோம் ஓட்டுறோம் நாங்கள் ஓட்ட தயார் என்று நாங்களே சொன்னோம் அதனால வந்து எங்களை பொறுத்தளவுல பேரிட காலத்திலே கூட வேலை பார்க்குவதற்கு எங்களது தொழிலாளர்கள் தயாராக இருக்காங்க உயிரை பணையம் வைத்து தான் வேலை பார்க்கிறோம்